39 வயசா இருக்கும்போது சொல்றாரு, ஐ வோன்ட் சீ மை 40. நான் என்னுடைய 40 பார்க்க மாட்டேன், என்னோட 40வது வயசை நான் பார்க்க மாட்டேன். ஏன் என்ன சுவாமி, நீங்க எவ்வளவு யங்கா இருக்கீங்க, ஹெல்தியா இருக்கீங்க, நீங்க போய் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? இல்ல இல்ல, நான் போனாதான் மற்றவங்களுக்கு இடம் கிடைக்கும். அவர் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். அண்டர் த ஷேட் ஆஃப் அ பிக் ட்ரீ ஸ்மால் பிளான்ஸ் வில் நாட் க்ரோ. ஒரு பெரிய மரத்தின் நிழலில் சிறு செடிகள் வளராது. பெரிய மரம் போனாதான் சிறு செடிகள் வளரும். ஆக சுவாமி விவேகானந்தர் தான் ஆரம்பம். இந்த நாட்டின் இளைஞர்கள் எல்லாம் 54 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அவர் சொல்லும் போது 54 கோடி இப்ப கூடியிருக்கும் நிச்சயமா. சோ இன்னும் கூடியிருக்கும். உலகத்திலேயே அதிகமாக இளைஞர்கள் உள்ள ஒரு நாடுனாக்கா அது இந்தியா தான். அந்த இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே பேசிக் கொண்டிருந்த உலக சமய மாநாடு நடக்கிறது சிக்காகோவில் அமெரிக்காவில். அங்க போய் உலகத்துல ஊர்ல உள்ள அத்தனை ரிலிஜன்ல உள்ள பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, தலைவர்கள் எல்லாம். ஒவ்வொருத்தரும் பேசும்போது வேற வழியே இல்லை. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வேற என்ன, எப்படி ஆரம்பிக்கிறது பேச்ச? வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதைத்தான் ஒரு மரபு, இதைத்தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இவர் தயங்குறாரு நம்ம, ஏன்னா அவருக்கு மேடையில் அது வரைக்கும் பேசினதே கிடையாது. அவ்வளவு பெரிய மேடையில அவர் பெங்காலி, அவருக்கு பெங்காலியில பேசிட்டோம்னா சரளமா வந்திருக்கும். ஆனால் அவர் ஆங்கிலத்துல பேசணும், அதுவும் ஆங்கிலேயர்கள் இருக்கிற தேசத்துல பேசணும், அவங்க முன்னாடி பேசணுங்கும் போது ரொம்ப தயங்குறார். முதல்ல பயம் வந்துருது. ஃபர்ஸ்ட் பஞ்ச் டைலாக் அப்போ போடுறாரு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் கிடையாது, அத்தனை பேர், ஒரு 5000 பேர் இருக்கிற அந்த அரங்கத்துல அவர் பேசுற முதல் வார்த்தை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கானர். மிரண்டுட்டானுங்க, 1.5 நிமிஷம் கை தட்டிருக்கானுங்க. அதுதான் சுவாமி விவேகானந்தர். அந்த சுவாமி விவேகானந்தரால் நமக்கு கிடைத்தவர் தான் டாக்டர் அப்துல் கலாம். அந்த சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் போது, அதே கப்பல்ல JRD டாட்டாவுடைய முதல் டாட்டா அவரும் அதே கப்பலில் பிரயாணம் செய்துகிட்டு, ரெண்டு பேரும் யங்கு, ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. இவர் அவரை கேட்கிறாரு, அவர் இவரை கேட்கிறாரு, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நீங்க யாரு? நான் என் பேர் நரேந்திரன். அப்ப சுவாமி விவேகானந்தர் பேரு நரேந்திரன், என் பேர் நரேந்திரன். உங்க பேர் என்ன? நான் டாட்டா. எதுக்கு போறீங்க? நான் ஜப்பான் போறேன். எதுக்கு ஜப்பான் போறீங்க? அங்க எக்ஸிபிஷன் நடக்குது. என்ன எக்ஸிபிஷன் நடக்குது? சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. எதுக்கு அதை பார்க்க போறீங்க? அங்க போனாதான் பார்க்க முடியும். ஏன் இந்தியாவில் இல்லையா? இந்தியாவில் சயின்டிஸ்டே கிடையாது. இந்தியாவில் ஏது சயின்டிஸ்ட்? பிரிட்டிஷ்ல நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஏது சயின்டிஸ்ட் அப்படின்னு டாட்டா சொல்றாரு. உடனே சுவாமி விவேகானந்தர் அப்ப நரேந்திரநாத் கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு பாடம் எடுக்கிறாரு. அட பாவி, இந்தியாவில் இப்ப பிரிட்டிஷ் ஒரு 200 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால இப்படி சொல்ற, அதுக்கு முன்னாடி இந்தியா எப்படிப்பட்ட, இந்த பாரத தேசத்துல எவ்வளவு பெரிய பெரிய அறிஞர்கள், மேதைகள், கணித மேதைகள், விஞ்ஞானிகள், மருத்துவ சாஸ்திரம் அப்படின்னு வரிசையா சொல்லி, பாஸ்கரா, ஆரியப்பட்டா, அது சிசிருஷு இன்னும் வரிசையா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஓபன் பைபாஸ் ஹார்ட் சர்ஜரி பண்ணவனே இந்தியாவில் உள்ள ஒரு யோகி தான்டான் சொல்லி எல்லாத்தையும் வரிசையா சொன்ன உடனே அவர் இன்ஸ்பயர் ஆயிடுறாரு. சரி, இது அவர் மனசுலயே இருக்குது. 1904 மைசூர் மகாராஜா வந்து டாட்டா பாக்குறாரு, அதுக்குள்ள அவரும் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிடுறாரு இரும்பு பிசினஸ்ல வந்து. இந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர், அதுக்குள்ள சுவாமி விவேகானந்தர் உலகம் முழுக்க பாப்புலர் ஆகி மிக மிக பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராவே ஆயிடுறாரு. சோ அவருடைய சொல்லி, இந்த மாதிரி விவேகானந்தர் அந்த காலத்துல என்கிட்ட கப்பல்ல போகும்போது கேட்டாரு, விஞ்ஞானிகளுக்காக ஏதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்த சொன்னாரு, நீங்க கொஞ்சம் லேண்ட் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணிக்கிறேன்னு கேட்க, மைசூர் மகாராஜா 700 ஏக்கரை பெங்களூர் சிட்டியில சென்டர்ல 700 ஏக்கரை கொடுத்தாரு. அந்த 700 ஏக்கர் இப்ப சுருங்கி 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 ஆக்கிரமிச்சு இத்தனுண்டா இருக்கும், யாரு கண்டா? இப்ப அந்த அங்க ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு 100 வருஷங்களுக்கு மேல ஆச்சு. அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல முதல்ல மேனேஜிங் டைரக்டரா இருந்தவர் யாருன்னு பார்த்தாக்க சர் சி வி ராமன். அவர் தான் இந்தியாவில் முதல் முதலா விஞ்ஞானத்துக்கான நோபல் பரிசை பெற்ற விஞ்ஞானி தான், அதோடைய டைரக்டரா இருந்திருக்கிறாரு. அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து கொஞ்ச நாள் கழித்து பிரிந்தது தான் சிஸ்டர் கன்சர்ன் தான், இஸ்ரோ எனப்படும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஒரு இளம் விஞ்ஞானியா அது உள்ள சேர்ந்து, அதன் பிறகு பல 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 சாதனைகளை நிகழ்த்தி பிருத்திவி அக்னின்னு வரிசையா நிகழ்த்தி பத்மஸ்ரீயை பெற்று, பத்மபூஷனை பெற்று, பத்ம விபூஷனை பெற்று, பாரத ரத்னாவாகி நம்முடைய இந்தியாவுக்கே ஜனாதிபதியான டாக்டர் APJ அப்துல் கலாம் வருவதற்கு காரணமே சுவாமி விவேகானந்தர். அவர் சொல்றாரு, நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால், இது சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தைங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு மதவாதி என்று ஒதுக்குபவர்களுக்கு நான் சொல்கின்ற வார்த்தை இது. நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை என்னுடைய இருதயத்தின் ரத்தத்தால் கழுவுவேன்னு சொன்னாரு
சுவாமி விவேகானந்தர் இதை சொல்வதற்கு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பரந்த மனது வேண்டும். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் இஸ் ட்ரீட்டட் கிரேட், கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட். ஜாதி மதம் வகுப்பு அமைப்பு எல்லாத்தையும் தாண்டிய ஒரு மகா இன்ஸ்பிரேஷனல் லீடர்னா அது சுவாமி விவேகானந்தர் தான்.